அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆர்வம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை அடியொற்றி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் நான் ஓதிய இந்த வசனத்தில் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்து விட்டார்கள் என்று ஒருபோதும் எண்ணிவிடாதீர்கள். பல் அஹ்யாஉன் இந்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்திலே அவர்கள் ரிசுக்கை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் பல்வேறு காரணங்கள்னால மக்கள் தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறி அகதிகளாக செல்லுகின்றார்கள். அகதிகளுடைய வாழ்க்கை என்பது மிகவும் கொடூரமானது. அகதிகளுடைய வாழ்க்கை என்பது மிகவும் கவலைக்கிடமான, துன்பகரமானது. நாம் இங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில மிக உக்கிரமாக போர் நடைபெற்றது. அப்பொழுது பல மக்கள் பல நாடுகளுக்கு வெளியேறி அகதிகளாக சென்றார்கள், இந்தியாவுக்குள்ளும் வந்தார்கள். கோடீஸ்வரனாக இருந்த, பல நாட்களாக பல நிலப்பரப்புகளுக்கு சொந்தமாக இருந்தவனும் கூட அகதிகளாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு கையில் ஒன்றும் இல்லாமல் அடுத்தவர்களை நம்பி வாழக்கூடிய, கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுவதுதான் அகதிகளுடைய வாழ்க்கை. உலகத்திலேயே அகதிகளுடைய வாழ்க்கைக்கு மறுவாழ்வு சொன்ன தலைவர்களிலே மிக உன்னதமான உயர்வானவர் அன்னல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு தங்களுடைய உடைமைகளை சொத்துக்களை வத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்த முஹாஜிரின்களுக்கு அனுசரணையாக மதீனாவாசிகளுடைய மனோநிலையை மாற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தினார்கள். அதன் விளைவாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நிலப்பரப்புகளை நாங்கள் உங்களிடத்தில் தருகிறோம், நீங்கள் பங்கு வைத்து அந்த முஹாஜிர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னார்கள், நிலப்பரப்புகள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கட்டும், அவர்கள் உங்களுக்காக உழைப்பார்கள், நீங்கள் அவர்களிடத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி தன்னிடத்தில் இருப்பவற்றை அனைத்தையும் கொடுத்து வாழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, அகதிகளை ஆதரிக்கக்கூடிய வாழ்க்கையை இஸ்லாமிய வரலாறு முழுவதும் முஸ்லீம்கள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். கருணை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பாலஸ்தீன்களை பத்தி பேசுறோம். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மஹுல்லா, சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்ட போது முஸ்லிம்கள் மீது மிகவும் வெறுப்பை கட்டிக்கொண்டிருந்த கிறிஸ்தவ பாதிரிகளுக்கு கூட கருணை காட்டினார்கள் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள். வெறும் 10 தீனார் நீங்க கொடுத்துட்டு நீங்க கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களை பொறுத்தவரையும் 5 தீனார், குழந்தைகளுக்கு 2 தீனார் பிணையத்தொகை நீங்கள் கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள். வரலாறு இதை மறுக்கவில்லை. சிலுவை யுத்தக்காரர்கள் பயங்கரமாக முஸ்லிம்களை, லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்த பொழுதும் கூட அவர்களை பழிவாங்கும் விதமாக எந்த அகதிகளையும், எந்த கஷ்டப்பட்டவர்களையும், இயலாதவர்களையும், பொதுமக்களையும் கை வைத்து பழிவாங்கவில்லை சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள். மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா, கிட்டத்தட்ட 10,000 பேர்களை அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து பிணையத்தொகையை கட்டி அவர்களை வெளியாக்கினார்கள், விடுவித்தார்கள். தன்னுடைய சகோதரர் அவர்களையும், சைஃபுத்தீன் அவர்களையும் ஒரு 7,000 பேர்களை விடுதலை செய்யுமாறு, பிணையத்தொகைக்கு பொறுப்பேற்குமாறு சொல்லி ஒரு மிக தாராள மனதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதனால்தான் இந்த ஸ்டான்லி லேண்ட் பூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டோரியன் ஓரியன்டலிஸ்ட் சொல்றான், ஒரு நாள் காலையில சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் அன்று மறையும் வரையிலும் இந்த சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் தலைவர்
கோட்டையினுடைய வாசலில் வந்து நின்று கொண்டு பெண்களையும் இயலாதவர்களையும் கஷ்டப்படக்கூடியவர்களையும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் வெளியேற்றி அவர்களை அவர்களுக்கு உதவி அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த அகதிகள் அந்த அகதிகள் என்ன செஞ்சாங்க, நேர அந்த ஜெருசலத்திலிருந்து நேரம் எங்க போனாங்கன்னா அன்டாக்கியா துருக்கி, அன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்தவனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது. அங்கு அவர்கள் அகதிகளாக சென்ற பொழுதும் கூட கிறிஸ்தவ உலகமும் கூட அந்த மன்னரும் கூட அவர்களை ஆதரிக்கவில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை விரட்டினார்கள். மறுபடியும் செவுத்து அடித்த பந்து மாதிரி அவங்க நேர சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களிடத்திலேயே திரும்பினாங்க. சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களிடத்தில் திரும்பும் பொழுது அவர்கள் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் இந்த மக்களுடைய பரிதாப நிலையை பார்த்து அவர்கள் தாராள கரம் ஏந்தி அவர்களை வரவேற்று உபசரித்தார்கள். உபசரித்தோடு மட்டுமன்றாமல் லெபனானுடைய அந்த நாடு அந்த அவர்களுக்கு கீழே தான் ஆட்சிக்கு கீழே இருந்ததுனால அதிலே டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரை இந்த மக்கள் அந்த நகருக்குள் குடியேற்றி அவர்களை சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ வைத்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அருமையான அல்லாஹ்வுடைய, இப்படி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அகதிகளாக உலகெங்கிலும் திரிந்த பொழுதும் சுட்டு திரிந்த பொழுதும் கூட முஸ்லிம்கள் அவர்களை ஆதரவு கரம் நீட்டி அவர்களை வரவேற்றார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு இன்றைய நிலை என்னவென்றால் பல நாடுகளிலே அகதிகளாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். காசாவின் மீது கடந்த 26 நாட்களாக தொடர்ந்து இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 9000 மக்களுக்கு மேல் இறந்திருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே பாதிக்கும் மேல் குழந்தைகளும் பெண்களும் இயலாதவர்களும் ஊனமுற்றவர்களும் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். காசா நகரில் மட்டும் 17 லட்சம் அகதிகள் வாழுகிறார்கள் என்று அல் ஜசீரா நமக்கு சொல்லி காட்டுகிறது. 1948 இஸ்ரேல் என்ற ஒரு நாடு என்று அறிவிக்கப்பட்ட போது அந்த நிலப்பரத்து பரப்பில் இருந்தார்கள் பாலஸ்தீன மக்கள், அவர்களிலே 7 லட்சம் மக்கள், 7 லட்சம் மக்கள் தன்னுடைய 1000 ஆண்டுகளாக தங்களிடத்தில் இருந்த நிலங்களை எல்லாம் விட்டுவிட்டு அங்கிருந்து அகதிகளாக வெளியேறினார்கள் என்று நாம் படிக்கின்றோம். இப்படி அகதிகளுடைய வாழ்க்கை மிகவும் கொடூரமானது. இன்றைக்கும் காசாவில் 17 அகதிகள் முகாம்கள் இருக்கின்றன. அந்த 17 அகதி முகாம்களிலே 1000 மக்கள் பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். உடுத்த உடையின்றி, ஒழுங்கான உணவின்றி, தண்ணீரின்றி, போதிய மருத்துவ செலவு மருத்துவ உதவியின்றி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை தான் கடந்த வியாழக்கிழமை காசாவிலே அல் மக்காசி அப்படின்னு சொல்லக்கூடிய அகதிகள் முகாமிலே குண்டு வீசி தரமட்டமாக்கியது. 3 நாட்களுக்கு முன்னால் ஜபலியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அகதி முகாம்களிலே குண்டு வீசி பல பச்சிலம் குழந்தைகளை எல்லாம் பல பெண்களையும் இயலாதவர்களையும் மண்ணுக்குள்ளே அனுப்பினார்கள். ஜனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அகதிகள் முகாமில் ஒரு தாக்குதல் நடத்தப்படுகின்றது. இப்படி முகாம்களை எல்லாம் இந்தெல்லாம் அகதிகள் முகாம்கள் தான் என்று மிகவும் துல்லியமாக இஸ்ரேலுக்கு தெரியும், மிகவும் துல்லியமாக தெரியும். அங்க யார் யார் இருக்கிறா, அங்க யாருடைய பெயர்களில் பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவரங்கள் கூட அவர்களிடத்தில் இருக்கின்றது. இருந்தும் கூட அவர்கள் அந்த குழந்தைகளை கருவறுப்பதற்கு என்ன காரணம், ஏன் நாளை இவர்கள் எங்களுக்கு எதிராக திரும்பி போராளிகளாக மாறிவிடுவார்கள் என்ற அச்சமா? அல்லாஹ் நீங்கள் ஊதி அணைக்க நினைத்த நெருப்பை அல்லாஹ் பேரொழியாக்குவான். நீங்கள் விஷமம் செய்து சூழ்ச்சி செய்தால் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்லாஹ், அவன் பேரருளாளன், அவன் பெரிய சூழ்ச்சிக்காரன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை இதை ஒரு இனப்படுகொலை என்று வர்ணிக்கின்றது. UN experts say Palestinians face risk of genocide என்று மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார்கள். ஐநா சபையிலே போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும், சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 140 நாடுகள் சேர்ந்து ஓட் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் இஸ்ரேல் கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை. அகதிகள் முகாம்களில் தாக்கிய இந்த தாக்குதலுக்கு பிறகு தென்னாப்பிரிக்க நாடுகளான கொலம்பியா, சிலி, போல்வியா என்று சொல்லக்கூடிய இந்த நாடுகள் எல்லாம் தங்களுடைய தூதரக உறவை முறித்துக் கொண்டு தன்னுடைய தூதர்களை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள், அழைத்துக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இங்கு நம்முடைய குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, ஓடி ஆடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, அங்கு காசாவின் மக்கள் குழந்தைகள்
மண்ணுக்குள் புதைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய முகத்திலே இன்னும் சிரிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், இன்னும் சிரிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. நாலஞ்சு குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய வந்து தூக்கிக்கிட்டு துணியில தூக்கி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு செய்தி தொடர்பாளர் அங்க போய் கேட்கிறாரு, என்ன விளையாடுறீங்க அப்படின்னு. அந்த குழந்தைகள் சொல்லுது, நாங்க ஷஹீத் விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னு சொல்லுது. நாங்க ஷஹீத் விளையாட்டு விளையாடுறோம்னு சொல்லுது. மருத்துவமனையில் மிக தீவிரமாக தீவிர சிகிச்சை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய், அந்த தாய் சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார். பேஷண்ட் வந்துகிட்டே இருக்கிறாங்க. கொத்துயிரும் குலையுமாக ஒரு உடல் கொண்டு வரப்படுகின்றது. திறந்து பார்த்தா அது அந்த அந்த டாக்டருடைய குழந்தை. சடலங்களுக்கு மேல் ஏறி நின்று கொண்டு ஒரு தாய் கதறுகின்றார்கள், யாரப் யாரப் ஃபன்சுர்னா ஃபன்சுர்னா யாரப், இறைவா எங்களுக்கு உதவி செய். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தன்னுடைய குழந்தைகள் இறந்து கிடந்த சடலங்களுக்கு மேல் நின்று சொல்லுகிறாள், யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகின்றார். அந்த நிலையிலும் கூட இறைவனை புகழக்கூடிய ஒரு ஈமானை, ஒரு தரமான ஒரு ஈமானை, வலுவான ஈமானை அந்த மக்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் எல்லாம் வெட்கப்படுகின்றோம். நாங்கள் எல்லாம் வெறும் வாய்ச்சவடால் சத்தம் போட்டுக்கொண்டு அங்கங்கே திரிந்து கொண்டு சில பேர் அதுவும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குரல் கொடுக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் தயாராக இல்லை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, இந்த மக்களை பாதுகாப்பானாக. இவர்களுக்கு எதிராக கொடுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அசுர சக்திகளையும் அல்லாஹ் தவிடுபடியாக்குவானாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. அந்த மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.